Hi, உங்கள் சி சார் பிளஸ் ஒன் எக்ஸசைஸ் 1.2 ஓட இன்ட்ரோடக்ஷன் ரிலேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ரிலேஷன்ஸ்? செட் அப்படிங்கறத ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்திருந்தோம். சோ ஏ பி அப்படின்னு எனி டூ செட்ஸ் எடுக்கல, ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட், ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட். இந்த ஏ செட் அப்படிங்கறது டொமைன், பி செட் அப்படிங்கிறது கோடொமைன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏல இருந்து பில ஒரு எலமெண்ட் மேப்பிங் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பருனுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பில எந்தெந்த நம்பர்லாம் மேப்பிங்ல இருக்கோ அது எல்லாமே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல ரேஞ்ச் அப்படிங்கிற வேல்யூ பில இருக்கக்கூடிய வேல்யூ. இந்த ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட் ஆர் இஸ் ரிலேஷன், ஆர் இஸ் ரிலேஷன்ஸ் டிஃபைன் ஆஸ் the r is the subset of a cross b. What is meant by a cross b? The cartesian product of a cross b. a cross b அப்படிங்கிறது cartesian product. What is cartesian product? Set of all collections of order pairs, எல்லாமே order pairs elements ஆ இருக்கும். so அந்த r அப்படிங்கிறது என்ன அப்படின்னா cartesian product ஓட subset ஆ வர்றது. so இந்த செட் அப்படிங்கிறது a cross b அப்படிங்கிற செட்டுக்கு சப்செட்டா இருந்தது அப்படின்னா ஆர் வந்து யாரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஸ்ல த்ரீ டைப்ஸ் இருக்கு, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். எஸ் ஒரு நான் எம்டி செட்டா இருந்து ஆர் அப்படிங்கிறது ரிலேஷனா இருந்தா, எஸ் நான் எம்டி செட் அண்ட் ஆர் இஸ் ரிலேஷன்ஸ், தென் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ், ஆர் இஸ் சிமெட்ரிக், ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, டிரான்சிட்டிவா என்ன? இந்த ரிலேஷன்ஸ் அப்படிங்கறது நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்டிங்ஸ்ல இருக்க ரிலேஷன்ஸ் அப்படிங்கறது நம்மளுடைய சொந்தங்கள், சொந்தங்களை தான் நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய ஒரு சொந்தம் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஃபேமிலிக்கு ரிலேஷனா இருக்கும். எப்படி ரிலேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இஃப் தி கண்டிஷன், நம்ம வீட்டில இருந்து வேற ஒரு வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் மூலமா தான் ஒரு ரிலேஷன் வரும். சோ இங்கே அதேதான், ஒரு இஃப் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, அந்த கண்டிஷன் அகார்டிங் திஸ் கண்டிஷன் தி ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு வெதர் இட் இஸ் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படிங்கறத பாக்கிறோம். சோ இஃப் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ், ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் மீன்ஸ் ரிஃப்ளெக்சிவ்ல ரெண்டுமே சேம் செட் எடுக்கும். எப்படி சேம் எலமெண்ட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஒரு செட்ல இருக்க ரெண்டுமே சேம் எலமெண்டா இருக்கணும். சோ இங்க ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு போட்டிருக்கிறேன். சோ இந்த ரிலேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு எம் அப்படின்னு எழுதி ஒரு ரிலேஷன் சிம்பிள் போட்டு என் அப்படின்னு போட்டா எம் இஸ் ரிலேட்டட் டு என் அப்படின்னு அர்த்தம். இப்ப சப்போஸ் நான் பி அப்படின்னு ஒரு செட் கன்சிடர் பண்றேன். பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சோ பிங்கிற செட்ல செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எடுத்துட்டேன். இங்க லைன் அப்படிங்கறதுனா எல் யூஸ் பண்ணுவோம். L related to M அப்படிங்கிறது நம்ம ரிலேஷன். L related to M அப்படிங்கிறது ரிலேஷன். எப்படி ரிலேஷன்? If L is parallel to M, L வந்து Mக்கு parallel இருந்தா அந்த ரெண்டு ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். L is related to M. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி அப்படியே எல்லாமே பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ், ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறது ஃபார் ஆல் A, எல்லா Aக்குமே நமக்கு அந்த ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிற கண்டிஷன் வரணும். ஃபர்ஸ்ட் ஏ ரிலேட்டட் டு ஏ, ஒரு இதுல எடுக்கக்கூடிய ரெண்டுமே சேம் நம்பரா எடுக்கும். எல் அப்படிங்கறது பிலாங்ஸ் டு பி செட்ல நான் எடுத்துக்கிறேன். இந்த பி செட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே யாரு, ஸ்டேட் லைன். சோ எல் அப்படிங்கிற செட், எல் அப்படிங்கிற ஸ்டேட் லைன் ரிலேட்டட் டு எல் அப்படின்னே வரும். எல் இஸ் ரிலேட்டட் டு எல், தட் இஸ் இம்ப்ளைஸ் என்ன சொல்லலாம், எல் இஸ் பேரலல் டு எல் அப்படின்னு சொல்லும். ஒரு லைன் நான் எழுதிக்கிறேன், இந்த லைன் தான் எல், அகைன் செகண்ட் லைனும் எல் தான். சோ எல் அண்ட் எல் டூ லைன்ஸ் அதுல இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே சேம், தட் இஸ் கொலினியர், தட் இஸ் கொலினியர். கொலினியரா இருந்தாலும் பேரலல் அப்படின்னு சொல்லிருக்கலாம். சோ எல் இஸ் பேரலல் டு எல். சோ எல் ரிலேட்டட் டு எல் எடுத்தா எல் இஸ் பேரலல் டு எல் வர்றதுனால ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ், ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர். கிளியரா புரியுதான்னு பாருங்க. எல் பிலாங்ஸ் டு பி அப்படின்னு எடுத்தா இதுல ரிலேஷன்ஸ் வந்து என்ன எழுதிருக்கேன், எல் ரிலேட்டட் டு எல். சோ தட் இஸ் இம்ப்ளைஸ் எல் இஸ் பேரலல் டு எல் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் ஒன் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக் என்ன கண்டிஷன் பாருங்க, சிமெட்ரிக்கா இருந்தா ஏ ரிலேட்டட் டு பி ஆ இருந்தா பி ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு வரும்.
So A related to B அப்படிங்கிறது இங்க ரெண்டு எலமெண்ட் ஏதா L and M எடுத்துக்கலாமா let L, M belongs to P Pங்கிற செட்ல நான் எடுத்துக்கிறேன் So நான் என்ன எழுதுறேன் L is related to M first நான் கேஸ் எடுக்கிறேன் இதுக்கு என்ன மீனிங் L is parallel to M that is L அப்படிங்கிறது இந்த லைன் எடுத்துக்கலாம் இந்த லைனுக்கு M அப்படிங்கிற லைன் எப்படி இருக்கு parallel லைனா இருக்கு So இந்த ரெண்டு parallel So L is parallel to M அப்படின்னு எடுத்தாச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் B is parallel to A அப்படிங்க காடும் சோ இந்த கேஸ்ல M related to L அப்படி எழுத முடியுமா பாருங்க L க்கு M parallel இருந்தா M லைனுக்கு L எப்படி தான் இருக்கும் parallel தான் இருக்கும் சோ M is parallel to N அப்படினு சொல்லிரலாம் சோ L is parallel to L, L is related to M L is related to M implies என்னன்னு காட்டிட்டோம் M is related to L in cardiac therefore R is symmetric. This symmetric property is satisfied. Last one, transitive. Transitive case என்ன பாருங்க A related to B, B related to C. That is implies A related to C அப்படின்னு சொல்லியிருக்கோம். Aக்கு B relation ஆகும், Bக்கு C relation ஆகும் இருந்தா, Aக்கு யார் relation இருப்பாங்க, C relation இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்ட போறோம். So A is related to B. B is related to C, C is related to B is related to C. That is implies A is related to C. இங்கேயுமே த்ரீ நம்பர்ஸ் எடுக்க போறோம் லெட் L, M, N அப்படிங்கறது பிலாங்ஸ் டு P அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் சோ L இஸ் ரிலேட்டட் டு M. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் இதுக்கு L இஸ் பேரலல் டு M அப்படின்னு மீனிங் சோ L அப்படிங்கிற லைன் M லைனுக்கு பேரலா இருக்கும் சேம் அதே மாதிரி செகண்ட் கேஸ்ல எம் இஸ் ரிலேட்டட் டு என்னன்னு எடுத்துக்கிறேன் இப்படி எழுதுனா என்ன எழுதணும் எம் ரிலேஷன் டு என்னா இருந்தா எம் இஸ் பேரலல் டு என் அப்படின்னு எழுதணும் சோ ஃபைனல் ரிசல்ட் தட் இஸ் இம்ப்ளைஸ் இந்த எல் இஸ் ரிலேட்டட் டு எம் எம் இஸ் ரிலேட்டட் டு என் தென் எல் இஸ் ரிலேட்டட் டு என் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைனுக்கு பேரலா இருக்கான்னு பார்க்கணும் சோ எம் இங்க என் எடுத்துக்கிறேன் நவ் எல் அண்ட் என் ஆர் பேரலல் தட் இஸ் எல் இஸ் பேரலல் டு என் அப்படின்னு வந்தாச்சு சோ எல் இஸ் ரிலேட்டட் டு என் காட்டினதுனால ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ் கேஸும் இந்த சம்ல நமக்கு வருது சோ ஸ்ட்ரைட் லைன் கேஸா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் ரிஃப்ளெக்சிவா இருந்தா ரெண்டுமே சேம் எலமெண்ட் எடுக்கணும் சோ ரெண்டுமே சேம் எலமெண்ட் எடுத்து கண்டிஷன் ரிலேஷன் அப்படின்னா சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு சொந்தங்கள் எப்படி சொந்தங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும் அந்த கண்டிஷனை பொறுத்து தான் இன்னொரு ஃபேமிலி நமக்கு சொந்தமா மாறுவாங்க சோ அந்த கண்டிஷன் அப்படிங்கறதா இங்க இம்பார்ட்டன்ட் இஃப் எல் இஸ் பேரலல் டு எம் எல் இஸ் பேரலல் டு எம் ஆ இருந்ததுனால எல் வந்து ரிலேட்டட் டு எம் அப்படின்னு எழுத முடியும் So, L is related to M. So, L belongs to P. L related to L. L அப்படிங்கிற line, L க்கு எப்படிதான் இருக்கும் parallel இருக்கும் that is collinear இருக்கும் அது parallel அப்படின்னு எடுத்துக்கலாம் So, L and M are related அப்படின்னா L parallel to M ஆ இருந்தா கண்டிப்பா M parallel to L தான் இருக்கும் Last one, transitive. L, M, N எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L வந்து M க்கு parallel இருக்கு So, M, N க்கு parallel இருந்தது அப்படின்னா L and M are parallel. So, final one வந்தாச்சு So, R is transitive. இப்ப இந்த சம்ல reflexive, symmetric, transitive மூணுமே வர்றதுனால இந்த சம் வந்து equivalent relations அப்படின்னு சொல்லலாம் அப்ப வாட் இஸ் மீன் பை equivalent relations ஈக்குவேஷன் ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்ஸ்டிடியூ த்ரீ கேசஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன் ஈக்குவேலன்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ